بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليمًا كثيرًا كثيرًا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين، فيه آيات بينات مقام إبراهيم، صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு மௌத்துக்கும் ஹயாத்துக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்து எங்களை இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். உங்களை பார்க்கும் பொழுது உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ் தந்த செல்வத்தை, அல்லாஹ் தந்த வளத்தை, அல்லாஹ் தந்த பணத்தை அவனுடைய பாதையில் செலவழிக்கும் பாக்கியம் எல்லாருக்கும் கிடைப்பது கிடையாது. அது எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கறல்ல. அல்லாஹ் யாரை நாடுகிறானோ, யாரை தேர்ந்தெடுக்கிறானோ, அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். எவ்வளோ துனியாவினுடைய மோகங்கள், எவ்வளோ துனியாவினுடைய விளையாட்டுகள், எவ்வளோ துனியாவினுடைய களியாட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில், நானும் உம்ராவுக்கு போக வேண்டும், அல்லாஹுடைய மாளிகையை பார்க்க வேண்டும், அந்த ஹஜரை முத்தமிட வேண்டும், ஜம்சமை நேரடியாக குடிக்க வேண்டும், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த உலகத்தின் சுவர்க்கமா மதீனாவுக்கு போக வேண்டும், அங்கே நாயகத்துக்கு சலாம் சொல்ல வேண்டும், சிலர் நினைத்து கொண்டு வந்திருப்பீர்கள், அங்கே மௌத்தாகினாலும் பரவாயில்லை. அவ்வளோ ஆசை, அவ்வளோ தேட்டத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். இது எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைப்பது கிடையாது. முதலாவது, நீங்கள் பாக்கியசாலிகள். நீங்கள் யார் என்பதை நீங்கள் விளங்க வேண்டும். முதலாவது, நீங்க யார்? அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃதுல்லாஹ். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகள், உம்ரா செய்யக்கூடிய முஅத்தமிரூன்கள், இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? இவர்கள் அல்லாஹ்வுடைய ஆக்கள். இவர்கள் ஃபைன் தஅஹு அஜாபஹும், அவர்களிடம் அல்லாஹ்விடம் கையேந்தினால், நீங்கள் அல்லாஹ்விடம் கையேந்தினால், அல்லாஹ் உங்களுடைய துவாவை கபூல் செய்கிறான். நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினால், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். நாம் யார் என்பதை முதலாவது நாம் விளங்க வேண்டும். சகோதரர்களே, முதலாவது அல் ஹஜ்ஜு வல் உம்ரத்து, யாருக்காக இந்த உம்ரா நான் செய்கிறேன்? யாருக்காக உம்ரா நான் செய்வது? யாருக்காகவும் அல்ல. உம்ரா நான் செய்வது சுத்தி பார்ப்பதற்காக அல்ல. உம்ரா நான் போகிறேன் சாப்பிடுவதற்காக அல்ல. உம்ரா நான் போகிறேன் தொழுகைக்கு போகாமல் அங்கே ஹோட்டல்களில் ரெஸ்ட் எடுப்பதற்காக அல்ல. உம்ராவுக்கு நான் போகிறேன் என்னுடைய ரப்பின் பொருத்தத்தை அடைவதற்காக. அல் உம்ரது இலல் உம்ரா கஃபாரத்துன். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உம்ராவுக்கும் அடுத்த உம்ராவுக்கும் இடைப்பட்ட காலம், அதில் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். சிறப்புகளை விளங்க வேண்டும் சகோதரர்களே. நாம் யார் என்பதை விளங்க வேண்டும், சிறப்புகளை விளங்க வேண்டும், நாம் எங்கே போகிறோம் என்பதை விளங்க வேண்டும். நாம் போகக்கூடிய இடம் எப்படியான இடம் சகோதரர்களே? நாம் போகக்கூடிய இடம் எப்படியான இடம்? உலகத்தில் நம்பர் ஒன் அது மக்கா தான்.
உலகத்தில் நம்பர் ஒன் சகோதரர்களே, உலகத்தில் நம்பர் ஒன் யார்? உலகத்தில் நம்பர் ஒன் யார்? உலகத்தில் சிறந்தவர் யார்? ஹூ இஸ் த பெஸ்ட்? உலகத்தில் மிகச் சிறந்தவர் யார்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது மக்கா. சகோதரர்களே, குர்ஆனை முதலாவது இறக்குவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது மக்கா. சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் முதலாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தது மக்கா. சகோதரர்களே, முதன் முதலாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உண்மையான தோற்றத்தில் வந்தார் மக்கா. என்ன மக்கா அது? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியை பேசுகிறேன், அஜியாத் என்ற இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். யா முஹம்மத், முஹம்மதே, முஹம்மதே என்பதாக யாரோ கூப்பிட்டார்கள். திரும்பி பார்த்தேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தையும் பூமியையும் நிறைத்திருந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தையும் பூமியையும் நிறைத்திருந்தார். வலஹு சித்தூன ஜனாஹன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 60 இறக்கைகளை படைத்திருந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 60 இறக்கைகளை படைத்திருக்கிறான். முஸ்னத் அஹ்மதில் ரிவாயத் வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கைகளை விரித்தால் சகோதரர்களே, அந்த இறக்கையிலிருந்து யுன்தசரு மின்ஹு அல்யாகூது வத்துர், அந்த இறக்கையிலிருந்து மாணிக்கமும் பேர்ல்ஸும் கொட்டிக்கொண்டே இருக்குமா. முதன் முதலாக தன்னுடைய தோற்றத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்டினார் மக்காவில். சகோதரர்களே, உலகத்தில் மிகப்பெரிய பள்ளிவாசல் எது? நான் கேட்கிறேன், உலகத்தில் மிகப்பெரிய பள்ளிவாசல் எது? சகோதரர்களே, உலகத்தில் மிகப்பெரிய பள்ளிவாசல் அது மக்கா, அது காபா. ஒரே நேரத்தில் 2 மில்லியன் 20 லட்சம் மக்கள் தொழக்கூடிய பள்ளிவாசல் அது மக்காவுடைய காபா பள்ளிவாசல். உலகத்தில் மிக விலை உயர்ந்த கட்டிடம் எது? உலகத்தில் ரொம்ப விலை உயர்ந்த கட்டிடம் எது? துபாயில் இருக்குதே பர்ஜ் ஹலீஃபா, புருஜ் ஹலீஃபா என்பார்கள் அரபியில். உலகத்தில் மிக உயர்ந்த கட்டிடம் அதுதான். அதான் உலகத்தில் விலை உயர்ந்த கட்டிடம் இல்ல சகோதரர்களே? மலேசியாவில் இருக்கிறதே ட்வின் டவர், அதான் உலகத்தில் விலை உயர்ந்த கட்டிடம் இல்லை. அமெரிக்காவில் உடைந்து விழுந்ததே 110 மாடி, அதான் உலகத்தில் விலை உயர்ந்த கட்டிடம் இல்லை. உலகத்தில் அதிகூடிய செலவில் 100 பில்லியன் டாலரில் கட்டப்பட்ட கட்டிடம் அது காபத்துல்லா. சகோதரர்களே, அல்லாஹ் துனியாவிலும் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான், ஆகிரத்திலும் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். உலகத்தில் ஒவ்வொரு வருடமும் அதிகமான மக்கள் ஜியாரத்து செய்யும் இடம் எது? உலகத்தில் ஒவ்வொரு வருடமும் அதிகமான மக்கள் வந்து போகும் இடம் எது? அதுவும் அந்த காபா. ஒரு வருடத்துக்கு குறைந்தது 4 மில்லியன் 40 லட்சம் மக்கள் அந்த காபாவுக்கு வந்து போகிறார்கள். நினைத்துக் கொள்ளுங்கள், நான் இப்படியான இடத்துக்கு போக போகிறேன். போனவர்கள் இருப்பீர்கள், முதலாவதாக போகிறவர்கள் இருப்பீர்கள். உள்ளத்தில் இந்த சிந்தனையை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, உலகத்தில் விலை உயர்ந்த ஆடை, எக்ஸ்பென்சிவ் ஆடை உடுத்தது யாரு? இப்பொழுது உலகத்தில் விலை உயர்ந்த ஆடை உடுத்துக் கொண்டிருப்பது யார்? மனிதன் அல்ல, மன்னரும் அல்ல, ராஜாவும் அல்ல. சகோதரர்களே, உலகத்தில் விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்துக் கொண்டிருப்பது அல்லாஹுடைய காபா, அல்லாஹுடைய காபா. சகோதரர்களே, அந்த உடுப்புடைய, அந்த திரையுடைய, அந்த காபாவினுடைய கேட்டியினுடைய சைஸ் என்ன தெரியுமா? 1300 கிலோ. 1300 கிலோ ஆடையை உடுத்திருக்கிறது காபா. அதில் 280 கிலோ தங்கம். சகோதரர்களே, 280 கிலோ தங்கம். இதையெல்லாம் போய் பார்த்து சிந்தியுங்கள். சகோதரர்களே, கருப்பு நிறத்தில் தான் நாம் காபாவை கண்டிருக்கிறோம். முதன் முதலாக காபாவுக்கு திரை போட்டது யார்? உலமாக்களிடம் இதற்கு 3 கருத்துகள் இருக்கிறது, வரலாற்று ஆசிரியர்கள். முதலாவது கருத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் காபாவுக்கு முதல் முதலாக புடவை போட்டார். இரண்டாவது கருத்து, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனார் அதுனான் என்பவர், தந்தை வழி பாட்டனார் அதுனான் தான் காபத்துல்லாவுக்கு முதன் முதலாக புடவை போட்டார்.
மூன்றாவது கருத்து யமன் நாட்டை சேர்ந்த தப அல்ஹிம்யரி என்ற அரசன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல 100 வருடங்களுக்கு முன்னால் வந்தவன் அவர்தான் காபாவுக்கு முதன்முதலில் திரை போட்டார் யாரு போட்டாலும் பரவாயில்லை ஆனால் காபா ஆரம்பத்தில் கருப்பு நிறத்தில் திரை போடப்படவில்லை சகோதரர்களே காபாவுக்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட திரை என்ன கலர் தெரியுமா சிவப்பும் வெள்ளையும் வரலாறை பரட்டி பாருங்கள் இதெல்லாம் சிவப்பும் வெள்ளை ஒயிட் அண்ட் ரெட் கலர் திரை யமன் நாட்டை சேர்ந்த திரையைத்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முதலாக திரையாக போட்டார்கள் அதேபோல் பின்னால் வந்த ஹலீஃபாக்கள் வெள்ளை நிறத்தில் போட்டார்கள் பச்சை நிறத்தில் போட்டார்கள் மஞ்சள் நிறத்தில் திரை போட்டார்கள் அப்பாசிய ஹிலாஃபத் வந்தது அப்பாசிய ஹிலாஃபத் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை முப்பெரும் பரம்பரை ஆட்சி செய்தது முதலாவது பரம்பரை உமையாக்கள் உமையாக்கள் என்றால் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் இரண்டாவது அப்பாசியர்கள் அப்பாசியர்கள் என்றால் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரையில் வந்தவர்கள் மூன்றாவது உஸ்மானியர்கள் இவர்களில் அதிகமானவர்கள் அஜமியர்கள் அப்பாசிய ஆட்சி காலத்தில் ஜாஃபர் அல் முத்தவக்கில் என்ற மன்னர் இருந்தார் மிகவும் பேணுதலான பக்குவமான உயர்ந்த அரசன் அவர் அவரிடம் வந்து மக்கள் முறையிட்டார்கள் காபாவை அதிகமாக மக்கள் தொடுவதால் அதனுடைய திரைச்சீலை கலர் மாறிக்கொண்டே இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் அதனுடைய நிறத்தை மாற்ற வேண்டும் அன்றுதான் முடிவெடுத்தார்கள் காபாவுக்கு கருப்பு நிறத்தில் நாம் திரையை அனுப்புவோம் அன்றுதான் முதன் முதலாக காபாவுக்கு கருப்பு நிறத்தில் திரை போடப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதே நிறம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே காபாவில் இருக்கிறது தங்க பீலி மீசாப் மீசாபை யார் வைத்தது இப்பே இருக்கக்கூடிய மீசாப் முதன் முதலாக மீசாப் வைத்தது குரைஷியர்கள் முதன் முதலாக தங்க பீலியை வைத்தது குரைஷியர்கள் ஆனால் அப்பொழுது தங்கமாக இருக்கவில்லை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35 வயதாக இருக்கும் பொழுது அந்த பீலியை வைத்தார்கள் அதற்கு பின்னால் அப்துல்லா பின் சுபைர் வைத்தார் அதற்கு பின்னால் ஹஜ்ஜாஜ் வைத்தார் சகோதரர்களே இப்பொழுது இருக்கக்கூடிய தங்க பீலி மன்னர் ஃபஹதால் வைக்கப்பட்டது சகோதரர்களே காபத்துல்லாவில் இருக்கிறதே கதவு அந்த கதவு 280 கிலோ தங்கத்தால் ஆன கதவு அது முதன் முதலாக கதவு போட்டது யார் அதிலும் பல கருத்துகள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த தங்க கதவு மன்னர் சல்மான் இப்பொழுது அரசனாக இருக்கக்கூடிய சல்மானுடைய தந்தை அப்துல் அசீஸ் என்பவர்தான் முதன் முதலாக தங்க கதவை வைத்தார் இப்பொழுது இருக்கும் தங்க கதவு அங்கே போய் பாருங்கள் அந்த கதவில் எழுதப்பட்டிருக்கும் சுனிஅ ஹாதல் பாப் ஃபி அஹ்தில் மலிக் அப்துல் அசீஸ் இந்த கதவு செய்யப்பட்டது அப்துல் அசீஸ் உடைய ஆட்சியில் என்பதாக சகோதரர்களே காபத்துல்லாவில் அல்லாஹ் 3 கற்களை வைத்திருக்கிறான் 3 கல் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் அங்கே போய் ஸ்மார்ட் போன் இல்லாமல் போக மாட்டீர்கள் போய் இந்த பயானை கொஞ்சம் கேளுங்கள் ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கும் பொழுது இதை கேட்டுவிட்டு அந்த பெருமதியோடு பாருங்கள் காபாவுக்குள் சகோதரர்களே அல்லாஹ் 3 கற்களை இறக்கி வைத்திருக்கிறான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஹஜருல் அஸ்வத் மாத்திரம்தான் சொர்க்கத்து கல் என்பதாக இல்லை சகோதரர்களே ஹஜருல் அஸ்வத் சொர்க்கத்து கல் அது இறக்கப்படும் பொழுது பாலை விட வெள்ளையாக இருந்ததாம் எப்படி பாலை விட வெள்ளையாக இருந்த அந்த கல் இறக்கப்பட்டதற்கு பின்னால் பாவிகளின் கை பட 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 அந்த கல் கருப்பாக மாறிவிட்டது சகோதரர்களே இன்னும் 2 கல் இருக்கிறது முதலாவது கல் அர் ருக்னுல் யமானி இரண்டாவது கல் அல் மகாம் அதாவது மகாம் இப்ராஹிம் சகோதரர்களே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் திருமிதியில் ஹதீஸ் வருகிறது அர் ருக்னு வல் மகாம் மகாம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி நின்ற கல் அந்த கல் இருக்கிறதே அந்த கல்லும் காபாவினுடைய ருக்னுல் யமானி ஹஜருல் அஸ்வதுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கும் அது அதையும் திறந்து வைத்திருப்பார்கள் போய் பாருங்கள் சகோதரர்களே அந்த ரெண்டும் சுவர்க்கத்தின் மாணிக்க கல் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
யாக்கூத்தானி மின் யாக்கூத்தில் ஜன்னா. சகோதரர்களே, அந்த ரெண்டு கல்லும் இறங்கும் பொழுது எப்படி தெரியுமா இருந்துச்சாம், எப்படி தெரியுமா இருந்துச்சாம், இறங்கும் பொழுது அதனுடைய வெளிச்சத்தால் வெஸ்டும் ஈஸ்டும் நிறைந்திருந்ததாம். கிழக்கும் மேற்கும் அந்த கல்லுடைய வெளிச்சத்தால் நிறைந்திருந்ததாம். அல்லாஹ் என்ன செய்தான், தமஸல்லாஹு நூரஹுமா, அந்த கற்களுடைய ஒளியை அல்லாஹ் எடுத்து விட்டான். அதே பிரைட்னஸோட இருந்தா இப்ப நாங்க காபத்துல்லாவுக்குள்ள போக இயலாது, கண் கூசும், கிட்ட நெருங்க இயலாது. சூரியனை கொண்டு வந்து வைத்தால் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். தொடப்போக்கல மக்காம் இப்ராஹிமை நெருங்கக்கூடிய நேரத்தில் இந்த சிந்தனை வர வேண்டும் உங்களுக்கு. அடே, நான் சுவர்க்கத்து கல்லுக்கு பக்கத்தில் நிற்கிறேன், இந்த கல்லுடைய பிரகாசம் எப்படி இருக்கும். சகோதரர்களே, அந்த மக்காம் இருக்கிறதே எவ்வளவு அதிசயமான கல் தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம் இருக்கிறது அதிலே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம் இருக்கிறது. காபாவை அந்த கல்லுக்கு மேல் ஏறி நின்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார். எங்கெல்லாம் கட்டினாரோ, எந்த பக்கம் எல்லாம் கட்ட வேண்டுமோ அந்த பக்கம் எல்லாம் அந்த கல் வளைந்து வளைந்து போகுமாம். குர்ஆன் ஹதீஸ் அதனுடைய வெளிச்சத்தில் நான் பேசுகிறேன். நீங்கள் அங்கே போனால், அங்கே போனால் யாரை நினைக்காவிட்டாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைக்க வேண்டும் சகோதரர்களே. ஏன் தெரியுமா, அவருடைய தியாகத்தால் உருவானதுதான் அந்த ஹரம் சகோதரர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம் அது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகத்தின் விளைவு அது. உலகத்தில் ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்கிறார்கள், யாரை நினைக்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் உதுஹியா, யாரை நினைத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைத்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த சஃபா மர்வாவில் தொங்கோட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது, யாரை நினைத்து, அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை நினைத்து. சகோதரர்களே, நீ ஹரத்துக்கு போய் இறங்குறதுக்கு முன்னால் பெரிய ரோடு ஒன்று வரும், அந்த ரோட்ட பேர் என்ன, ஹஜ்ரத் இப்ராஹிம் ஹலீல் ஸ்ட்ரீட். அதுல கேளுங்க, அந்த ரோட்ட பேரே பெரிய போர்டு அடிச்சிருப்பாங்க, இப்ராஹிம் ஹலீல் ஸ்ட்ரீட். சகோதரர்களே, சாதனை இதுதான். வாலிபர்கள் இருக்கிறீங்க, பெரும் பெரும் தாயிக்கள் இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது, நீங்க பொறாமைப்படப்பட வேண்டிய ஆக்கள். நீங்க எத்தனை பேர் எனக்கு தெரியும் தெரியுமா, எத்தனை பேர் அவங்க சிலர் இந்த பயான கேட்டுட்டு இருப்பாங்க, கேட்டாவது மாறட்டும் சொல்றேன் நான். எத்தனை பேர் கொழும்புல 7-8-10 ப்ராப்பர்ட்டி இருக்குது கொழும்புல அவருக்கு, எங்கட ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல அவருக்கு 10-20 மேல காணிகள் இருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து லட்சம் லட்சமா கொற்றார் அவர் நினைத்தால், சகோதரர்களை அவர் நினைத்தால் அவர் உலகத்தில விலை உயர்ந்த வாகனத்தில போய் ஹஜ் செய்யலாம், ஆனால் இன்னும் அந்த ஹரத்தில் அவர் கால் வைக்கவில்லை. சகோதரர்களே, பணம் இருந்தால் போக முடியாது, பலம் இருந்தால் போக முடியாது, வசதி இருந்தால் போக முடியாது, அல்லாஹ் பிச்சை போடணும். இது எத்தனை மக்கள் கடலை வித்து வடவித்து கஞ்சி வித்து காசி சேர்த்து ஹஜ்ஜி செய்தார்கள், அல்லாஹ் போட்ட பிச்சை. சகோதரர்களே, அல்லாஹ்க்கு நீங்க எவ்வளவு சுக்குர் செய்யணும், அல்லாஹ் மௌத்து வரைக்கும் அந்த மண்ணை மிதிக்கும் பாக்கியத்தை உங்கள் எல்லோருக்கும் தருவானாக. சகோதரர்களே, சிந்திப்போம், சிறப்புகளை விளங்குவோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயதில் ரெண்டு தியாகம் செய்தார், சின்ன வயசுல ரெண்டு தியாகம் செய்தார். சட்டங்களை ஹசரத் தெளிவாக வழங்கப்படுத்துவாங்க, போகக்கூடிய இடத்தின் பெருமதியை எனக்கு பொறுப்பாக தந்தார், என்னால் முடிந்ததை நான் சொல்லிவிட்டு போகிறேன். சின்ன வயசுல என்ன வயசு தெரியுமா, ஓலெவல் படிக்கிற வயசு, சிந்திச்சு பாருங்க, 16 இயர்ஸ் ஓல்ட். ஓ யங்ஸ்டர், 16 இயர்ஸ் ஓல்ட் யங்ஸ்டரால என்ன செய்யலாம், இப்ப பயப்புறான், 16 வயசு புள்ளைய வாலிபரை வைத்துக் கொண்டு வாப்பாக்கு பயம், இந்த புள்ளைய எப்படா பாதுகாக்கிற, கொஞ்சம் போய் கெஞ்சுறாங்க, எப்படியாவது ஜமாத்துல கூட்டி கொண்டு போங்களே, எப்படியாவது இவரை திருத்துங்களே, எப்படியாவது இவரை பள்ளி கெடுங்களே, அந்த அளவுக்கு பயம் வாலிபர்களை வைத்துக் கொண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுக்கும் பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், 16 வயது. குர்ஆனுடைய வெளிச்சத்தில் இருந்து நான் பேசுகிறேன், சமிஅனா ஃபதன் யத்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். 16 வயசு பொடியன் போய்த்து வாப்பா கிட்ட சொல்றார், ஆசர், ஆசரிடம் சொல்றார். ஆசர் யார், அவர் சும்மா அல்ல, சிலைகளை செய்து பிசினஸ் செய்கிறவர் ஆசர்.
சொல்றார், வாப்பா சூரத்து மரியமை பிறட்டி பாருங்கள், சூரத்து மரியமை பிறட்டி பாருங்கள் சகோதரர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாவத்தை அல்லாஹ் சொல்கிறான், யா அபதி, என் அன்பு வாப்பா, மை டியர் ஃபாதர், என்னுடைய அருமை தந்தையே, லிமத்அபுது மா லா யஸ்மஊ வலா யுப்ஸிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. பாப்பா கேட்கறதுக்கு சக்தி இல்லை, பார்க்கறதுக்கு சக்தி இல்லை, ஒரு நலவை உண்டாக்க முடியாது, ஒரு கெடுதியை தடுக்க முடியாது, இதையெல்லாம் ஏன் வணங்குகிறீர்கள்? வணங்காதீங்க, அல்லாவை வணங்குங்கள். அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கி இருக்கிறான், உங்களோட மகனே. அல்லாஹ் என்னை அவனுடைய நண்பனாக ஆக்கி இருக்கிறான். சும்மா நண்பனாக ஆகலாமா சகோதரர்களை? அல்லாஹுடைய ஒரு உம்ரா செய்துவிட்டு, ஒரு பள்ளியை கட்டிவிட்டு, அல்லது ஜக்காத்தை கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய நண்பனாக ஆகலாமா சகோதரர்களே? உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகம் தான் அவரை அல்லாஹ்வுடைய நண்பனாக மாற்றியது. சிந்தித்து பாருங்கள். வாப்பா சொன்னார் கடைசி லேலாம, இல்லம் தன் தஹி, இப்ராஹிம் ஸ்டாப் பண்ணு, உன்னுடைய இந்த இஸ்லாமிய அழைப்பை நிப்பாட்டு, நீ மாத்திரம் இந்த அழைப்பை நிப்பாட்டவில்லையா, உன்னை வாப்பா என்றும் பார்க்காமல் கல்லால் அடித்து கொலை செய்வேன். வஹ்ஜுர்னி மலியா, என்னோடு எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, வெளியே ரூட்டை விட்டு. 16 வயசு பொடியன். இப்ப வாப்பா முக்கியமா அல்லாஹ் முக்கியமா? எப்படி சோதனை சகோதரர்களே? வாப்பா முக்கியமா அல்லாஹ் முக்கியமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார், வாப்பா தேவையில்லை, பெற்றவன் தேவையில்ல, படைத்தவன் தான் எனக்கு வேண்டும். எவ்வளவு தியாகம், வெளியாகினார். அல்லாஹ் விடுவானா? நண்பா, என்னுடைய நண்பனே, எனக்காக தியாகம் செய்தாயா நீ? எனக்காக பெத்த வாப்பாவை தியாகம் செய்தாயா? உனக்கு நான் ஒரு கிராஜுவேஷன் வைக்க போகிறேன், உனக்கு ஒரு பட்டம் அளிப்பு விழா நடக்க போகிறது. என்ன பட்டம் தெரியுமா? உனக்கு இன்றைய நாளில் இருந்து பெயர் அபுல் அம்பியா. நபிமார்களுக்கெல்லாம் வாப்பா நீதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளைகள், முதலாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ரெண்டாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய மகன் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி. பனு இஸ்ராயில் வந்த 70,000 நபிமார்களும் அந்த பரம்பரையில் வந்தவர்கள். அல்லாஹ்வுக்காக வாப்பாவை விட்டார், நபிமார்களுக்கெல்லாம் வாப்பாவாக மாறினார். மூத்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய பரம்பரையில ஒரு நபியும் வரல, ஒரே ஒரு நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அதுதான் சையதுல் கௌனைன், காத்தமுல் நபியீன், முஹம்மதுல் முஸ்தபா, அஹ்மதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்தார்கள். இரண்டாவது தியாகம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 16 வயதுல செஞ்ச தியாகம், ஆர்டர் வந்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த ஊரை விட்டு வெளியேறுமாறு. ஊரை விட்டு வெளியேறுங்கள். சிந்தித்து பாருங்க சகோதரர்களே, கொஞ்சம் யோசனை கெடுங்க பார்ப்போம். கொழும்புல சிட்டியில வாழ்றோம் நாங்க, கிரெயின் பாஸ் அடிக்கலாம், டெமட்ட கொடையாக இருக்கலாம், அல்லது வெள்ளம்பிட்டியாக இருக்கலாம், பல இடங்கள்ல இருந்து வந்திருப்பீங்க. கொஞ்சம் ஒருத்தர அல்லது கிரெயின் பாஸ் மக்கள், ஃபார் எக்ஸாம்பிள், அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு அறிவித்தல் ஒன்று வருது, எல்லாரும் எழும்போகணும். கிரெயின் பாஸ்ல யாரும் இருக்க போடாது. கிரெயின் பாஸ விட்டுட்டு எல்லாரும் எங்க தெரியுமா போகணும்? ஹபரனை காட்டுல போய் திரிக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கு? எங்களால் ஜீரணி கேளுமா? சிங்கப்பூருக்கு போனாலும் கொழும்புக்கு வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சா தான் நிம்மதியா இருக்கும் சொல்லுவாங்க. பிறந்த ஊர் இது, வளர்ந்த ஊர் இது, நண்பர்கள், குடும்பம், ஃபேமிலி எல்லாமே இங்கதான். எப்படி இந்த ஊரை விட்டுட்டு போற? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த ஊர் ஈராக், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த ஊர் ஈராக், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது ஈராக்கில் கன்ஆன் என்ற பகுதி. பார்த்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த ஊரை விட்டு போக செல்றான். பிறந்த ஊர் வேணுமா, அல்லாஹ் வேணுமா? எப்படி சோதனை! சிந்தித்து பாருங்க, இதெல்லாம் யோசிங்க. இதெல்லாம் பிறந்த ஊரா அல்லாவா யோசிக்கிறார். பிறந்த ஊர் தேவை, எனக்கு படைத்தவன் தான் தேவை. வெளியாகினார் ஊரை விட்டு. அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிம் எனக்காக என்னுடைய நண்பன், உண்ட ஊரை விட்டாயா? உனக்கு உன்னுடைய ஊரெல்லாம் என்ன ஊர்? ஈராக் பிரச்சனை இல்லை, ஈராக் பரவாயில்ல, விடு ஊரே. உனக்கு நான் தரப்போகிறேன் ஒரு ஊர், என்ன ஊர் தெரியுமா? அதுதான் உலகத்தில் சிறந்த ஊர், மக்கா. உலகத்தில் சிறந்த ஊர் மக்காவுக்கு வா நண்பனே, மக்காவுக்கு வா. மக்காவுக்கு வாரது மட்டுமல்ல உண்ட வேலை, மக்காவில் நான் உனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட் தரப்போறேன்.
சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே, என்னுடைய ஆலயம் சும்மா ஆலயமாது, சும்மா பள்ளியாது. உலகத்தில் முதன் முதலாக அல்லாவுக்கு சுஜூது செய்யப்பட்ட இடம் அந்த காபா. அதை கட்டணும் நீங்க தான் இப்ராஹிம். யார் கட்டணும்? நீங்க தான் கட்டணும். அது ரெண்டாவது உங்களோட ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? மூணாவது உங்களுக்கு நான் தரப்போறேன். எந்த இடத்துல நின்று இப்ராஹிம் நீங்கள் காபாவை கட்டினீர்களோ அந்த இடத்தை நான் எப்படி தெரியுமா ஆக்க போகிறேன்? இப்ராஹிம முசல்லா, எந்த இடத்திலிருந்து என்னுடைய நண்பன் இப்ராஹிம் காபாவை கட்டினாரோ அந்த இடத்தை நான் கியாமத் நாள் வரைக்கும் தொழுகைக்குரிய இடமாக அறிவித்து விட்டேன். சகோதரர்களே, நீங்க போவீங்க, உம்ரா செய்வீங்க, செய்த உடனே தவாஃபை முடித்த உடனே முதலாவது மீகாத்துல எஹ்ராம் கட்டிட்டு அப்படியே காபத்துல்லாவுக்குள்ள குனிந்து கொண்டு போங்க சகோதரர்களே. காபாவை பார்த்த உடனே துனியாவை கேட்டு விட வேண்டாம், சொர்க்கத்தை கேளுங்கள். மவுத் வரைக்கும் இங்கே வர வேண்டும் என்று கேளுங்கள். என்ன என்ன ஹாஜத்துகளோ கேளுங்கள், பரவாயில்லை. போவீங்க, இடது பக்கமாக திரும்புவீங்க, ஹஜருல் அஸ்வதிலிருந்து தவாஃபை ஆரம்பிப்பீர்கள் சகோதரர்களே. ஏழு சுத்து சுத்தின உடனே பார்த்தா மகாம் இப்ராஹிம். நான் சொன்னேனே, சுவர்க்கத்தின் மாணிக்கம் இருக்கும், தங்க கூட்டால் அதை மூடி வைத்திருப்பார்கள். அதற்கு பின்னால் தான் நீங்க தவாஃபுடைய சுன்னத்தை தொழணும். அதுக்கு பின்னுக்கு தான் தவாஃபுடைய சுன்னத்து. இந்த நிமிடமாக இருக்கலாம், இந்த செகனாக இருக்கலாம், 24 மணித்தியாலமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நின்ற இடத்தில் தொழுகை நடந்து கொண்டுதான் இருக்கு. அல்லாஹ்வுக்காக செய்த தியாகம் சகோதரர்களே, எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான் பாத்தீங்களா? நீங்க போக போற இடம் அந்த காபா சகோதரர்களே. அல்லாஹ் ஏழாவது வானத்தில் ஒரு பள்ளி கட்டி இருக்கிறான், தெரியுமா? அல்லாஹ் ஏழாவது வானத்தில் ஒரு பள்ளி கட்டியிருக்கிறான். குர்ஆன் தூர், அல்லாஹ் சொல்கிறான், தூர் சீனாய் மலையின் மீது சத்தியமாக, குர்ஆனின் மீது சத்தியமாக, பரத்தப்பட்ட ஏடுகளில் இருக்கக்கூடிய குர்ஆனின் மீது சத்தியமாக, பைத்துல் மஹ்மூரின் மீது சத்தியமாக. ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய பள்ளியுடைய பெயர் பைத்துல் மஹ்மூர். அந்த பள்ளியை அல்லாஹ் காபாவுக்கு நேராக ஏழாவது வானத்தில் கட்டி இருக்கிறான். காபாவுக்கு போய் நின்று கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து யோசியுங்கள். சுபஹானல்லாஹ், இந்த இடத்துக்கு மேலதான் ஏழாவது வானத்தில் அல்லாஹ் ஒரு பள்ளி கட்டி வைத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய பள்ளி தெரியுமா? எவ்வளவு பெரிய பள்ளி நினைக்கிறீங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளி வாசலுக்குள் 70,000 மலக்குமார்கள் உள்ளுக்கு போறாங்க, என்ட்ரி ஆகுறாங்க. ஆனா போன யாரும் திரும்பி வந்த சரித்திரம் கிடையாது. கியாமத்து நாள் வரைக்கும் பெய்து கொண்டே இருப்பாங்க. எவ்வளவு பெரிய பள்ளியாக இருக்கும் சகோதரர்களே. அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் எது? கஅபாவுக்கு மேல அதை கட்டினான். உலகத்தில் பாக்கியம் அதுதான், பாக்கியம். நீங்க அங்க போறீங்க, பெரிய பாக்கியம் சகோதரர்களே. அப்ப அங்க வாழ்றவங்க எவ்வளவு பெரிய பாக்கியம். அங்க வரக்கூடிய மீன்களுக்கு, உங்களை போல நல்லடியார்களுக்கு அங்க போனதோடு அல்லாஹ் உங்களோட பாவங்களை எல்லாம் கழுவுவான், நீங்கள் பரிசுத்தமாக மாறுவீர்கள் சகோதரர்களே. உங்களுக்கு தொழுகை நடத்துறாங்களே, அவங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. சுபஹானல்லாஹ். இமாம் சுதைஸை பார்த்து நான் அடிக்கடி பொறாமைப்படுவேன் சகோதரர். ஏன் தெரியுமா? 1982 82 அவர் இமாமாக அங்க நியமிக்கப்பட்டார். இப்ப எத்தனாம் ஆண்டு? 2024 42 வருஷமாக மக்காவுடைய இமாம். 42 வருஷமாக அந்த மக்காவில் வரக்கூடியவர்களுக்கு தொழுகை நடத்துகிறார். 42 வருஷமாக அந்த மக்காவில் ஹரத்தில் தராவீஹ் நடத்துகிறார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் நின்று ஹுத்பா ஓதி அந்த இடங்களை அலங்கரிக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. இன்னொரு இமாம் இருக்கிறார், அப்துல்லா ஜுஹனி. அதரத்தை கேளுங்க, தெரிஞ்சிருக்கும்.
அப்துல்லா ஜுஹனி கொஞ்சம் அவங்களை பத்தி தெரிஞ்சு கொள்ளுங்க. இல்ல அந்த இடத்துல எதை பற்றியும் தெரியாமல் போக கூடாது. நாங்க ஏன் தெரியுமா, துனியால உள்ள நடிகர்கள் நடிகை எலெக்டர்ஸ் எக்ட்ரீஸ் இவங்களை பத்தி எல்லாம் எவ்வளவு தெரியும் எங்களுக்கு. குரானை சுமந்த மக்களை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும் சகோதரர்களே? ஆசைப்படணும் இவங்களை பார்த்து. அப்துல்லா ஜுஹனி சஹாபாக்கள் பரம்பரையில வந்தவர், பனு ஜுஹைனா கோத்திரம். யாருக்கும் கொடுக்காத பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். அவர் முதலாவது இமாமாக இருந்தது எங்க தெரியுமா? மஸ்ஜிதுல் கிபிலத்தைன். மஸ்ஜிதுல் கிபிலத்தைன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்த பள்ளி வாசல். இரண்டாவது இமாமாகினார் மஸ்ஜிதுல் குபா. மஸ்ஜிதுல் குபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்த பள்ளி வாசல். மூணாவது இமாமாக மாறினார் மஸ்ஜிதுல் நபவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்த அதே பள்ளியில் இமாமாகினார். நாலாவது இப்ப இன்றைக்கு வரைக்கும் இமாமாக இருக்கிறார் காபத்துல்லாஹ்ல. எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்த எல்லா இடங்களிலும் அவர் இமாம். இதுதான் பாக்கியம். இதை பார்த்து பொறாமப்படணும். இதவர்களை போல நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும் ஆசைப்படணும் சகோதரர்களே. சகோதரர்களே, காபாவில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுத இடம். ஒன்றும் தெரியாமல் போய் வந்து விடாதீர்கள், கை சேதம் சகோதரர்களே. தெரியுமா, காபாவில் ஹஜர் அஸ்வதுக்கு பக்கத்தில் ஷாதிர்வான் என்ற ஒரு இடம் இருக்குது. காபாவினுடைய ஓர படிக்கட்டு, காபாவுடைய திரைக்கு கீழே பாருங்க, வெள்ளை கலர்ல ஒரு படிக்கட்டு இருக்கும். இவ்வளவு ஒசரத்தில் படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டை சுத்தி பாருங்க, தனி ஒயிட்டா இருக்கும். தனி ஒயிட் தான். ஒரே ஒரு இடத்துல மட்டும் 8 ஸ்டோன்ஸ், உலகத்தில் விலை உயர்ந்த கிரைனைட் கல். அது சும்மா கல் இல்லை. அது போய் பாருங்க, ப்ரௌன் கலர்ல, இந்த கலர்ல 8 கல் இருக்கும். 8 கல். அந்த 8 கல்லையும் பதித்தது அபு ஜாஃபர் அல் மன்சூர் என்ற ஹலீஃபா. அது என்ன இடம் தெரியுமா? அந்த இடத்தில் வைத்துத்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையை பழக்கினார்கள். அந்த இடத்தை போய் நின்று யோசிக்கணும். அல்லாஹு அக்பர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் அது. என்னுடைய உயிர் நபி தொழுது பழகின இடம் இது. சிந்தனை கெடுக்கணும் சகோதரர்களை. போன உடனே அப்படிங்கிறல்ல, சிலருடைய நிலைமையை பார்த்தா கவலையா இருக்குது. ஊர்லயே எங்கட அம்மாமார் கிபிலாவுக்கு கால் நீட்ட விடுவாங்களா? அங்க சிலர் வந்து கொண்டு காபத்துல்லாவுக்கு கால் நீட்டி கொண்டிருக்கிறான். அங்க வந்த உடனே கண்கள் கலங்கணும். சில மக்களை பார்த்தா புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த வெள்ளக்காராக்கள், இங்கிலீஷ்காராக்கள், அவங்களால தாங்க எழுதில்லை சகோதரர்களே. நாம கூட அப்படி அழுததில்லை, அவ்வளவு அழுகை. சிலாக்கள் வந்த உடனே எங்கடாக்கள் எடுக்கிற செல்ஃபி அடிக்கிற. இதுக்காக நாங்க போறோம் சகோதரர்களே. அந்த கண்டத்தோட அந்த பள்ளியில அந்த மக்காவுல நீங்க கால் வைக்கக்கூடிய நேரத்துல உங்களோட சிந்தனை வரணும், சுபஹானல்லாஹ், உலகத்தில் சிறந்த இடத்தில் நான் கால் வைக்க போகிறேன். நான் கால் வைக்கிற மண் இது எப்படியான மண் தெரியுமா? எப்படியான மண் தெரியுமா? அந்த மண்ணை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவது ஹராம். ஃபிக்ஹுடைய கிதாபை புரட்டி பாருங்கள். நான் கால் வைக்கிறேன் இடம் எப்படியான இடம் தெரியுமா? அந்த மண்ணில் இருக்கக்கூடிய புல்லு புல்லு, அந்த கிராஸ பிக்கிறதும் ஹராம். அந்த மண்ணில ஒரு மிருகத்துக்கு ஒரு ஜந்துக்கு உங்களால் அநியாயம் செய்ய இயலாது சகோதரர்கள். நெலும்புக்கு கூட அடிக்க இயலாது. எப்படியான இடமாக இருக்கும் அது? புனித ஹரம். ஹரம் என்றால் என்ன? ஹரம் என்றால் தடுக்கப்பட்ட சங்கையானது. ஹராத்துக்கு அங்க இடமே இல்லை சகோதரர்களே. காபாவை பற்றி மாத்திரம் பல மனுத்தியாலங்கள் பேசலாம். அவ்வளோ இருக்குது காபால, அவ்வளோ இருக்குது காபால. அடுத்ததாக நீங்க போவீங்க மதீனா. சுபஹானல்லாஹ், அந்த மதீனாவை நினைக்க போக்கலையே கல்புகள் கரைந்து போகணும் சகோதரர்களே. மதீனா எப்படியான இடம் தெரியுமா அது? மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. மக்காவினுடைய ஹரத்துக்குள் தான் நீங்கள் அமைதியை காண்பீர்கள். மதீனாவுடைய என்ட்ரன்ஸை நீங்கள் அடைந்தால் சுபஹானல்லாஹ் அப்படியே ஒரு அமைதி உருவாகும். ஏன் ஏன்? உதாரணத்துக்கு நானும் ஹஸரத்து நல்ல கூட்டாளி. அவருடைய தன்மை ஏதாவது என்னிடம் வரத்தான் செய்யும். அது எப்படி மறுத்தாலும் இயலாது. நல்லா நெருங்கி பழகி பாருங்க, அவன்கிட்ட இருக்கக்கூடிய சிஃபத் உங்கள்கிட்ட வரும். அதுக்கு தான் சொல்றேன், நல்லவனோட கூட்டாளி ஆயிரி, பாவியோட கூட்டாளி ஆயிராது. அவன் உன்னையும் தொலாமாக்கிடுவான். படம் பார்க்காத உன்னையும் தியேட்டருக்கு கொண்டு வைத்துருவான். எப்படியும் நண்பனுடைய சிஃபத் வரும். இது ஹதீஸ். மதீனாவுடைய சிஃபத் என்ன தெரியுமா? அமைதி, சாந்தம், நட்குணம், நல்ல பழக்கம். ஏன்?
உலகத்துக்கே ரஹ்மத்தாக இறக்கப்பட்ட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கதானே அடங்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப மதீனா அமைதி இல்லாம இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அந்த ரௌதா சகோதரர்களே, மக்கா உலகத்தின் நம்பர் ஒன் பூமி, மதீனா என்ன தெரியுமா, உலகத்தின் சுவர்க்கமே மதீனா. என்ன புதிய கதை சொல்றான்னு யோசிக்காதீங்க. புகாரியுடைய ஹதீஸை பேசுகிறேன் நான், அங்கிட்டு இங்கிட்டு இல்ல. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன பைதி வ மின்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா. என்னுடைய வீடு மஸ்ஜிது நபவியில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆயிஷா நாயகியுடைய வீடு இருந்தது. அந்த வீட்டில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அந்த வீட்டுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்குதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் சுவர்க்கத்தின் பூஞ்சோலை. புகாரியுடைய ஹதீஸ். உலமாக்கள், ஹதீஸ் கலை வல்லுநர்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன தெரியுமா, நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் உலகத்தை அழிக்கக்கூடிய நேரத்துல அந்த ரௌதாவை அழிக்க மாட்டானா, அதை அப்படியே தூக்கி கொண்டு போய் சொர்க்கத்துல வச்சிருவானா. சுபஹானல்லாஹ், எப்படியான இடம், யோசிச்சு அங்க நிக்க போகல. நீங்க போகக்கூடிய நேரம் ஒரு என்ட்ரன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இது மஸ்ஜிது நபவி என்று சொன்னால் உங்களுக்கு வலப்பக்கம், எனக்கு கிடக்கு இடப்பக்கத்துல தான் பாபு சலாம் என்ற வாசல் இருக்கும். பாபு சலாம், அந்த வாசல்ற பெயரே சொர்க்கத்திலே பெயர் தான். சலாம் டன்னு, சலாம் என்றால் அல்லாஹ்வுடைய பெயர், சலாம் என்றால் சொர்க்கத்துடைய பெயர். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் சலாம், சலாம் என்றால் சொர்க்கத்துடைய பெயர். அந்த வாசலுக்குள்ளால நீங்க நுழைஞ்சால் சகோதரர்களே, இந்த செவத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 201 சர்க்கிள் இருக்கும். 201 சர்க்கிள் போய் பாருங்க, இதெல்லாம் பாருங்க. 201 சர்க்கிளும் எப்படி தெரியுமா இருக்கும், 201 சர்க்கிளும் ரெட் கலர்ல இருக்கும். ரெட் கலர்ல, ரெட் கலர்ல அப்படியே அதுல கோல்ட் கலர்ல பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். அதெல்லாம் யார பெயர் தெரியுமா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர். அப்படியே போனீங்க என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌதா இருக்கும், ரௌதா ஷரீஃப். ரௌதாவை பார்த்து முதலாவது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். அங்க எழுதியிருக்கும், ஹுனா அஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, இந்த இடத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கும். அதுக்கு பக்கத்துல அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு இருப்பார். அதுக்கு பக்கத்துல உமர் ரழியல்லாஹு அன்ஹு இருப்பார். பெண்கள் வந்திருப்பதால் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகிறேன் சகோதரர்களே. அப்படியே சகோதரிகளே, அங்க போய் பெண்களுக்கு வேறையான டைம், ஆண்களுக்கு வேறையான டைம். மிக்ஸா போக இயலாது ஹஜ்ரத், இப்ப மிக்ஸா போக இயலாது. பெண்களுக்கு வேற டைம், அதுவும் புக் பண்ணித்தான் போகணும், அப்பாயின்மெண்ட் எடுத்துதான் போகணும். உலகத்துல யார் யாரும் சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட், உலகத்திலே சிறந்தவரை சந்திக்கிறது இப்ப எம்ப்ளாய்மெண்ட் வந்துச்சு. சாதாரண ஆள் அவர். சகோதரர்களே, எப்படியான ஆள் தெரியுமா, சொர்க்கத்துடைய வாசலை திறக்கிறது அல்ல, சொர்க்கத்துடைய வாசலை திறப்பது அல்ல சகோதரர்களே, சொர்க்கத்தினுடைய கதவு புடி இருக்குது. சொர்க்கத்து கதவு புடிக்குதானே, திருமிதியுடைய ஹதீஸ், அன அவ்வலு மன் யுஹர்ரிகு ஹிலகல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய கதவு பிடியை நான் தான் முதலாவது பிடிக்கணும், அது வேற யாரும் பிடிக்கலாது, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான தலைவர், உலகத்தில் அப்படி ஒரு தலைவர் வரல சகோதரர்களே. 63 வருஷ காலத்துல ஒரு பொய் பேசாத தலைவர் நம்முடைய தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பொய் பேசினது கிடையாது. இன்னைக்கு தலைவர்மார் பேசுற பொய்கள் சுபஹானல்லாஹ், அவன்ட வாசிக்கு எல்லாம் சொல்லுவான், இன்றை கொண்டு சொல்லுவான், நாளை கொண்டு சொல்லுவான். சகோதரர்களே, வாக்கு மாறாத தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 23 வயசிலேயே அமீன், நம்பிக்கையின் நட்சத்திரம் என்பதாக சீல் குத்தப்பட்டவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை பார்க்க நாம் வந்திருக்கிறேன். இப்ப சலாம் சொன்னதோட சுபஹானல்லாஹ், அந்த இடத்துல சிலாக்கள் மயங்கியே விழுந்துருவான். என்னுடைய தலைவர், என்னுடைய உயிர், உயிரை விட நான் நேசிக்க வேண்டியவர், எனக்கு அவரை உலகத்தில் காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கல, நான் சஹாபியாக பிறக்கல, அவரோடு வாழல, ஆனா அவர் அடங்கப்பட்ட இடத்தில் அல்லாஹ் இன்னும் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறான். சுபஹானல்லாஹ், சலவாத்தோட நில்லுங்க, அந்த இடத்துல சலாத்தோட நில்லுங்க. அந்த மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து குறைந்தது 1000 சலவாத்தாவது ஓதுங்கள் சகோதரர்களே. பக்கத்தில் இருக்கிறாங்க எங்க உயிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீணாக கழித்து விடாதீர்கள். ரவுதாவுக்கு போயும் செல்ஃபி எடுத்து விடாதீர்கள். எடுக்கலாம் வேற எங்கேயாவது போய், அது செல்ஃபி எடுக்கிற இடம் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையே தியாகம் செய்யற இடம் அது.
அந்த இடத்துல மவுத்து வராதா 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 என்று எத்தனை ஜீவன்கள் ஏங்கி போயிருக்குது சகோதரர்களே. யோசிக்க வேண்டும் நாங்க இதெல்லாம். எனக்காக நான் இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ்றேன். இந்த கிரேன் பாஸ்ல உள்ள முஸ்லீம்கள் மாத்திரமா, வில்லவத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் மாத்திரமா? உலகத்தில் இப்பொழுது 1.8 பில்லியன் முஸ்லிம்ஸ், 1.8 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க உலகத்தில். 1400 வருடங்களாக யாரெல்லாம் முஸ்லீம்களாக வாழ்ந்தார்களோ, 1400 வருடங்களாக யாரெல்லாம் முஸ்லீம்களாக மௌத்தாகினார்களோ, 1400 அல்ல கியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் முஸ்லீம்களாக இருப்பார்களோ எல்லாருடைய நன்மையும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. இதில் மாற்று கருத்து இருந்தால் தைரியமாக சொல்லலாம் சகோதரர்களே. மாற்று கருத்து யாருக்கும் கிடையாது. ஏன்? இரத்தத்தை சிந்தியவர் அவர். நான் முஸ்லீம் ஆகிறதுக்கு, ஹசரத் முஸ்லீம் ஆகிறதுக்கு, நீங்க முஸ்லீம் ஆகிறதுக்கு, இங்க இருக்கக்கூடிய பொம்பளைகள் வருதா போடுறதுக்கு தன் இரத்தத்தை சிந்தினவர் அவர். சகோதரர்களே, செருப்பால் எறிந்தார்கள். முகத்தில காரி துப்பினான். யாருக்காக இதெல்லாம்? எனக்காகவும் உங்களுக்காகவும் சகோதரர்களே. எவ்வளவு கஷ்டப்பட்டார். அவருக்கு முன்னால நின்று, அவர்களுக்கு முன்னால நின்று நாம் சலவாத்து சொல்லுவோம், கண்ணீர் வடிப்போம். பெண்கள் வந்திருக்கிறாங்க, பெண்கள் அப்படியே திரும்பி பாருங்க. சலவாத்தை சொல்லிவிட்டு இப்படி நின்று சலவாத்து சொன்னா, இப்படி திரும்பி பார்த்தீங்க என்று சொன்னா, ஒரு ஜன்னல் திறந்திக்கும். ஒரு ஜன்னல், ரெண்டு ஜன்னல்கள் அப்படியே திறந்திருக்கும். அது இன்றைக்கு நேற்று திறந்திருக்கிற ஜன்னல் இல்லை, 1400 வருடங்களாக திறந்திக்கு. எத்தனை வருஷம்? 1400 வருடம் சகோதரர்களே. அல்லாமா தஹபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சியரு அலாமின் நுபலாவில் பதிவு செய்திருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் மஸ்ஜிது நபவி பெருசாக கட்டப்பட்டது, விசாலப்படுத்தப்பட்டது. அப்ப அந்த இடத்துல தான் அந்த ஜன்னல் ஈக்குது. அந்த ஜன்னல் ஈக்குற இடத்துல தான் ஹப்ஸா நாயகியுடைய வீடு இருக்குது. ஹப்ஸா நாயகி யார்? உமர் ரலியல்லாஹுடைய டோட்டர், மகள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி, உம்மஹாத்துல் முஃமினீன்கள் ஒருவர், ஹப்ஸா நாயகி. உமர் ரலியல்லாஹு வந்து சொன்னார், ஹப்ஸா உங்களோட வீட்டை கொஞ்சம் தாங்க, உங்களோட வீட்டை தாங்க, நான் என்ன செய்ய போறேன், மஸ்ஜிது நபவியை பெருசாக்க போறேன். ஹப்ஸா நாயகி யார்? உமர் ரலியல்லாஹுடைய மகள் தானே. அப்படியெல்லாம் தரையிலாது, அப்படி தரையிலாது. ஹப்ஸாண்ட அர்த்தமே சிங்கம். ஹப்ஸாண்ட அர்த்தம் என்ன? சிங்கம், சிங்கத்துடைய மகள், பேரும் சிங்கம். அப்படி தரையிலாது, அது என்னுடைய உயிர் கணவனு. எவ்வளவு லவ் உண்டு பாருங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல. நான் அந்த வீட்டில் இருந்து கொண்டு என்னுடைய கணவனின் கபரை பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தரையிலாது. உமர் ரலியல்லாஹு சங்கடம். சரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் ஹப்ஸா நாயகியுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அனுப்பினாங்க, ஆயிஷா கொஞ்சம் ஹப்ஸா கிட்ட பேசி ஊட்ட வாங்கிட்டாங்களே, கொடுக்கல. யாரு பேசியும் சரி வரல, தரையில்லாது. அது சும்மா இடம் அல்ல, அது தாரத்துக்கு சும்மா இடமா? சகோதரர்களை, கடைசியாக சின்ன தம்பி உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீடு தான் அந்த ஜன்னல். இப்ப இருக்கிற வீடு அந்த ஜன்னல் திறந்திக்கிறதே அவருடைய வீடு அது. ஹப்ஸா நாயகிட்ட வந்து சொன்னார், தாத்தா ஏண்ட வீடு உங்களோட வீட்டுக்கு முன்னுக்குத்தான் நிற்குது? ஏண்ட வீடு உங்களோட வீட்டுக்கு முன்னுக்குத்தான் நிற்குது. நான் ஏண்ட வீட்டை உங்களுக்கு தாரேன், நான் ஹரத்துக்கு வெளியே போறேன், நீங்க பிளீஸ் பண்ணி அந்த வீட்டை கொடுத்துருங்களே. ஹப்ஸா நாயகி அழுது அழுது சொன்னாங்க, சரி ஆனால் எனக்கு ஒரு வாக்கு தரணும். என்ன வாக்கு தெரியுமா? எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஜன்னலை மூடக்கூடாது. ஏன்? உபைதுல்லாவுடைய வீட்டில இருந்து ஜன்னலை திறந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌதா விளங்கும், ரௌதா விளங்கும். எந்த காரணம் கொண்டும் அதை மூடக்கூடாது. நான் மௌத்தாகும் வரைக்கும் ஜன்னலை திறந்து என்னுடைய கணவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் கபரை. ரலியல்லாஹு அன்ஹு அண்டைக்கு வாக்கு கொடுத்தாங்க, ஹப்ஸா ஜன்னலை மூட மாட்டேன். சுபஹானல்லாஹ், எப்படி தலைவர்கள் இவங்கெல்லாம். யோசிச்சு பாருங்க, பணத்துக்கு அடிமையானவங்களா இவங்கெல்லாம், பதவிக்கு அடிமையா? உலகத்தில் இன்றைக்கு 57 முஸ்லீம் நாடு, 57 முஸ்லீம் நாட்டுக்கும் 57 பிரசிடென்ட். சகோதரர்களை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? 57 முஸ்லீம் நாட்டுக்கும் ஒரே பிரசிடென்ட். மன்னர் அல்ல, மன்னாதி மன்னன், சக்கரவர்த்தி. ஆனால் படுத்தது நிலத்தில், தலவாணி கூட இல்லை சகோதரர்களே. துனியாவை சம்பாதிக்கல உலகத்தில், தன்னுடைய பலத்தை வைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்த்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்றைக்கு மகள்கிட்ட வாக்கு கொடுத்தார், ஹப்ஸா ஜன்னலை மூட மாட்டேன். அந்த தந்தை கொடுத்த வாக்கு, எத்தனை மன்னர்கள் வந்தார்கள், இன்னும் அதே ஜன்னல் மூடப்படாமல் 1400 வருடங்களாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு போய் இந்த சிந்தனையோட இந்த சம்பவத்தோட பாருங்க. அது
சகோதரர்களே ஆயிரம் பேசலாம், ஆயிரம் பேசலாம், மதீனா சுபஹானல்லாஹ், மதீனா என்றாலே வாய் மணக்கும் என்று சொல்லுவாங்க. எப்படி அல்லாஹ் மக்காவுல சுவர்க்கத்தின் மூன்று கல்களை இறக்கினானோ மதீனால தான் அல்லாஹ், மதீனால தான் அல்லாஹ் சுவர்க்கத்து பழத்தை இறக்கி வைத்திருக்கிறான். புகாரியை சொல்கிறேன், அல் அஜ்வா மினல் ஜன்னா, அஜ்வா ஆலியா இருக்கிறது மதீனால. சகோதரர்களே அந்த அஜ்வாவை அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து இறக்கி இருக்கிறான். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அஜ்வாவை சாப்பிட்டால் விஷப்பாம்பு எது கடித்தாலும் எந்த விஷமும் பாதிக்காது. அப்படி ஈச்சம்பழம் அது. பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா வரீகத்து பஅதினா. சகோதரர்களே மதீனாவினுடைய மண் இருக்குதே, மண் மதீனாட புழுதி, அந்த தூசி கூட நோய்க்கு நிவாரணியாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். சகோதரர்களே மதீனாவுடைய மலை இருக்குதே, உஹது மலை போய் பாருங்கள். உஹது மலை கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர். உஹது மலை அது சும்மா மலை அல்ல. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா, இந்த மலை எங்களை நேசிக்கிறது. நாயகத்தை நேசித்த மலை அது. அதுக்கு மேல போய் ஏறி நில்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற இடம் அது, அந்த மலை. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஏறின மலை. ஏலும் என்றால் ஏறி நின்று அந்த சிந்தனையோடு ஏறி நில்லுங்க. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்பின கிணறு இருக்குது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தால் நாட்டிய ஈச்சம் பல தோட்டம் இருக்குது, ஆயிரம் இருக்கிறது சகோதரர்களே. ஆனால் நேரம் போதாது, நேரம் பெய்து கொண்டே இருக்கிறது. என்ன சொல்ல வருகிறேன், அசலத்தை புடிங்க, வரக்கூடிய வழிகாட்டி நாங்க எல்லாத்தையும் அவங்க சொல்லி தருவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. உலமாக்களை கொண்டு நடத்தப்படக்கூடிய டிராவல்ஸ் மாஷால் அல்லாஹ் பரக செய்யட்டும். ஆனால் சில டிராவல்ஸ்ல உலமாக்கள் இல்லாதவங்களும் கைடா வராங்க, அவங்க இதெல்லாம் சொல்லி தருவாங்களா? அல்லாஹு ஆலம், நமக்கு தெரியாது. சகோதரர்கள் இதெல்லாம் சும்மா தமிழ் புஸ்தகத்தில் படித்த விஷயங்கள் அல்ல, இதெல்லாம் எவ்வளோ ரிசர்ச் பண்ணி நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். சும்மா பேசலுமா? இந்த டிவி பார்த்து கொண்டு 1000 பேர் வருவான் என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு. சகோதரர்களே ஆக உலமாக்களை பிடிச்சி எப்படி நாங்கள் ஒரு ஊடு கட்டுறதுக்கு முன்னால 1000 இடத்துக்கு ஓட்டுறோம், அப்படி செய்வோமா, இப்படி செய்வோமா, ரூம் அங்க உம்ராக்கு போறேன் நான், உலகத்துல சிறந்த இடத்துக்கு போறேன் நான், அவங்க சொல்லி தருவாங்களோ இல்லையோ, முழு அறிவையும் முழு ஹிஸ்டரிக்கல் எல்லா இடங்களையும் நாங்க படிச்சுட்டு தான் நாங்க போகணும். சகோதரர்களே புடிங்க, உலமாக்கள் சொல்லி தருவாங்க, சந்தோஷமா சொல்லி தருவாங்க. சகோதரர்களே அடுத்ததாக சொல்றேன், கடைசியாக, போகக்கூடிய நீங்க, போகக்கூடிய நீங்க இந்த துனியாவிலிருந்து, இந்த இலங்கை நாட்டிலிருந்து வெளியேறதுக்கு முன்னால், ஃப்ளைட்ல இருந்து ஏறுறதுக்கு முன்னால், உங்களோட மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரிவுகள், தாய் தகப்பனோட பேசாம இருந்தா, சகோதரர்களே உம்மா ஒண்ட மட்டும் சொல்றேன், நல்லா கவனமாக கேளுங்க. யாராவது இங்க இரத்த உறவை துண்டித்தால் தயவு செய்து அவங்க உம்ராவுக்கு போகாம வைக்கிறது நல்லம். ஏன் தெரியுமா? அரஃபா மைதானத்துல முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த இடத்துல, இந்த இடத்துல இரத்த பந்தத்தை துண்டித்தவங்க உட்காரக்கூடாது, உட்கார தேவையில்லை. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அல்லாஹ் முஸ்னத் அஹமதில் 20,000 ஹதீஸ் நினைக்கிறேன், முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய சஹிஹான ஹதீஸ், ஒவ்வொரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ராவும் அல்லாஹு தஆலா அடியார்களுடைய அமல்களை உயர்த்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலா யுக்பலு அமலு காத்தி ரஹீம், யார் இரத்த உறவை துண்டித்திருக்கிறானோ அல்லாஹ் அவனுடைய அமலை தூக்கி வீசி போட்டுவான், எடுக்க மாட்டான், கபூல் செய்ய மாட்டான். சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னா, புகாரி, காத்தியு ரஹீம், இரத்த பந்தத்தை துண்டித்தவன் சொர்க்கம் போக மாட்டான். அபு தாவூத்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரர்களே இரத்த பந்தம் இருக்குதே, அல்லாஹ் அதுக்கு ஒரு உருவத்தை கொடுப்பான் கியாமத்துடைய நாளையில, அது வந்து சொல்லும் இவனை சொர்க்கம் அனுப்பாதையா அல்லாஹ், இவனை வெட்டி நீ, ஏன் இவன் உலகத்துல என்ன வெட்டி வாழ்ந்தான், இவனை சொர்க்கம் அனுப்பு, ஏன் இவன் உலகத்துல என்ன சேர்ந்து வாழ்ந்தான். சகோதரர்களே கையை காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டாவது எப்படியாவது உறவாகிறோம், பிரச்சனைகளை இல்லாமலாக்கிறோம். கொடுக்கல் வாங்கல் ஹராம்கள் வட்டிகள் சம்மதப்பட்டிருந்தா தௌபா செய்து விட்டு சொல்லுங்கள். சகோதரர்களே கடைசியாக சொல்றேன், பெத்த தாய் தகப்பன் இருக்கிறாங்களே, வெரி இம்பார்ட்டன்ட், உம்மா வாப்பாட துவா இல்லாமல் தயவு செய்து உம்ராவுக்கு பைத்திரவானாம். உம்மா வாப்பாவை நோகடிச்சவர்கள் உம்ராவுக்கு பைத்திரவானாம். அந்த ஹரத்துல கண்ணால கண்ட கதையை நான் சொல்கிறேன். ஒரு வாலிபர் தன் தாயை வீல் சேர்ல தள்ளி கொண்டு வந்தார், வீல் சேர்ல தள்ளி கொண்டு வந்தார். அந்த தாய்க்கு எலும்பி நடக்கலாது. உங்களுக்கு தெரியும், மதாஃபை சுத்தி ஜம்சம் தண்ணீர் வைத்திருப்பார்கள்,
மதாஃபை சுத்தி ஜம்ஜம் தண்ணி இருக்கும். அந்த தாயை கொண்டாந்து அந்த ஜம்ஜம் ஃபில்டருக்கு பக்கத்துல நிப்பாட்டி ஜம்ஜம் தண்ணி எடுத்து தாயிட ஒரு காலை ஒசத்தி அதுக்கு மேல ஜம்ஜம ஊத்தி வடியக்கூடிய ஜம்ஜத்தை தன் மத்த கையால் எடுத்து குடித்தான் அந்த வாலிபன். குடித்த என்ன தெரியுமா சொன்னான், என்ற சொர்க்க வாசலை கழுவினான் தண்ணீர் குடிக்கிறேன். அந்த தாயுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. இது போதும் அவன் சொர்க்கவாதியாக மாறுவதற்கு. எவ்வளவு கண்ணியப்படுத்துறான் அம்மா பாத்தீங்களா சகோதரர்களே. உமா மேல இருந்தா நீங்க கீழே இருங்க, உமா மேல இருந்தா நீங்க கீழே இருங்க, உம்மோட காலை புடிங்க, தலைய தடாவுங்க, உமாக்கு முத்தம் கொடுங்க. நீங்க போற உம்ரா, நீங்க போற ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா அல்லாஹ்க்கு தான் தெரியும். அது யார் போனாலும் சரி, யார் போனாலும் சரி, பைஹக்கையில வருகிறது ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மாவை பார்த்து ஒரு காணி சிரிச்சா அல்லாஹ் உனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மையை தருவான். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லா அப்படின்னா நாங்கள் நூறு தரம் சிரிப்போமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நூறு ஹஜ்ஜி கிடைக்குமப்பா உனக்கு. வீட்டில இருந்து ஒவ்வொரு நாளும் எத்தனை ஹஜ்ஜி செய்யலாம் சகோதரர்களே. தாய்க்கு நிகர் யாரும் இல்லை சகோதரர்களே, தாய்க்கு நிகர் யாரும் இல்லை. அது பெரிய பாடம், வேற பாடம். மனைவியுடைய இடத்துல இன்னொரு மனைவி வரலாம், மனைவி இல்லாட்டி தாய் மௌத்தானால் தாயுடைய இடத்துக்கு ரீப்ளேஸ் இல்லை சகோதரர்களே. தாயை கண்ணியப்படுத்துங்க, மன்னிப்பு கேளுங்க, கட்டி பிடிச்சு கொஞ்சங்க, அம்மா நீங்க மன்னிக்கலண்டா அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டானாம், அம்மா அல்லாஹ்வுக்காக இந்த பாவங்களை நான் செய்த குற்றங்களை மன்னிச்சிருங்க என்று சொல்லி அழுங்க கையை பிடிச்சி. பெண்களும் தான் ஆண்களும் தான் பாப்பாவோட கண்ணியமாக நடந்து, பாப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க, போயிட்டு அழுது காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு ஒரு பரிசுத்தமான மனிதனாக சகோதரர்களே இந்த உம்ராவுக்கு போங்க. நீங்க போயிட்டு அந்த உம்ராவை பரிபூர்ணமாக உலமாக்கல்ற வழிகாட்டல்ல செய்யுங்க. செய்து முடிச்சு துவா கேட்டுட்டு வாங்க, யா அல்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் இந்த மண்ணை மிதிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக என்று துவாவோட வாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய அனைவருடைய பிரயாணங்களையும் லேசாக்கி தருவானாக. உம்ராக்கள் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் மௌத் வரைக்கும் யா அல்லாஹ் எங்களை உன்னுடைய பாதையில் நீ கபூல் செய்யா அல்லாஹ். அந்த கஅபாவை அந்த ரௌதாவை யா அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் யா அல்லாஹ் பல தடவைகள் மிதிக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, அங்கே துவா கேட்கக்கூடிய, அமல் செய்யக்கூடிய, ரமலான் நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து கொண்டே இருயா அல்லாஹ். எங்களை மஹ்ரூம் ஆக்கிறாதே யா அல்லாஹ். யார் யாருக்கெல்லாம் கொடுத்தா யா அல்லாஹ் எங்களுக்கும் தாயா அல்லாஹ். எங்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். இங்கே இருக்கக்கூடிய உம்மார்களுடைய யா அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களோட பிரயாணங்கள் லேசிப்படுத்துவாயா. இவருடைய உம்ராக்களை நீ கபூல் செய்வாயாக. இவங்கட தேவைகளை நிறைவேற்றுவாயாக. கடன் பிரச்சனைகள் இல்லாமல் ஆக்குவாயாக. நோய் நொடி யார்களுக்கு இருக்குதோ எல்லாருடைய நோய் நொடிகளையும் குணப்படுத்துவாயாக. பெண்களையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், எந்தவித குழப்பமும் இல்லாமல் மன நிறைவாக உம்ரா செய்துவிட்டு ஒத்துமையாக திரும்பி வந்து இந்த ஊரில் இந்த நாட்டில் உனக்கு விருப்பமான நல்லடியார்களாக வாழ்ந்து கலிமாவோடு மதீனாவுல மௌத்தாக கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எல்லாருக்கும் நீ கொடுப்பாயாக. ஆமீன் ஆமீன் يا رب العالمين واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته